ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 11, 2024 நடப்பு நிகழ்வுகள் தப்பா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, திருஷ்டி 10 ஸ்டார் லைனர். என்னப்பா திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஆளில்லா உளவு விமானம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஷ்டி 10 ஸ்டார் லைன் இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குப்பா. ஓகே, இது யாரை வந்து இந்த விமானத்தை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த திருஷ்டி 10 ஸ்டார் லைன் விமானத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிப்பா, என்ன இந்த திருஷ்டி 10 ஸ்டார் லைன் அப்படின்னா, 36 மணி நேரம் பறக்கும் திறன் கொண்டதான். அதுவும் இல்லாமல் 450 கிலோ எடையை தாங்கும் பொருட்கள் வந்து அதில் எடுத்துகிட்டு போகலான்றாங்க. அனைத்து காலநிலைகளும் செயல்படக்கூடிய வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த திருஷ்டி 10 ஸ்டார் லைன் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கா. ஒன்றுமே இல்லை, இந்த திருஷ்டி 10 ஸ்டார் லைன் வந்து இந்திய கப்பல் படையில் முறைப்படி இணைத்துக் கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னப்பா திருஷ்டி 10 ஸ்டார் லைன், இது வந்து ஒரு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஆளில்லா உளவு விமானம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இது யார் உருவாக்குனாங்க இந்த விமானத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. என்ன இதோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36 மணி நேரம் பறக்கும் திறன், 450 கிலோ எடை உள்ள பொருட்களை கூட தாங்கும், அதுக்கப்புறம் அனைத்து காலநிலையிலும் செயல்படக்கூடிய வகையில் இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த திருஷ்டி 10 ஸ்டார் லைன் வந்து முறைப்படி இந்திய கப்பல் படையிடம் இணைத்துக் கொள்ளப்பட்டது. ஓகேப்பா, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது துடிப்பான குஜராத் மாநாடு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது துடிப்பான குஜராத் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா, குஜராத்தில் இருக்க காந்தி நகரில் நடக்குதுப்பா. இந்த 10வது துடிப்பான குஜராத் மாநாடு எங்கே நடக்குது, குஜராத்தில் இருக்க காந்தி நகரில் வந்து நடக்குது. அந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்கா வந்து அமைக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலயமா 30 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லைப்பா, 10வது துடிப்பான குஜராத் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா, குஜராத்தில் இருக்க காந்தி நகரில் வந்து நடந்துச்சு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்கா அமைக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாநாட்டில் வந்து பேசியிருக்காங்க. அது மூலயமா 30 GW என்ன பண்ணுறாங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னப்பா, PS ராமன். யாருப்பா இந்த PS ராமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தோட புதிய அட்வொகேட் ஜெனரலாக யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, PS ராமன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தின் புதிய அட்வொகேட் ஜெனரலாக யார் நியமனம் பண்ணியிருக்காங்க, PS ராமன். அரசு தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரலாக என்ன சொல்லுவோம், அரசு தலைமை வழக்கறிஞராக யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PS ராமன். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், யாஷிமா ஜப்பான். என்னப்பா யாஷிமா டு ஜப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் கடலோர காவல்படை கப்பல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாஷிமா. இந்த யாஷிமா எந்த துறைமுகத்துக்கு வந்து வருகை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை துறைமுகத்துக்கு வந்து வருகை தருதுப்பா. யாஷிமா என்னது, இந்த யாஷிமான்ற கப்பல் வந்து ஜப்பானோடது. அது எங்கே வந்து வருகை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்து வருகை தருது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மாசு கட்டுப்பாடு குறித்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவும் ஜப்பானும் கடலோர காவல்படைகிட்ட ஒரு கூட்டு பயிற்சியை வந்து வழங்குறாங்க. மாசு கட்டுப்பாடு குறித்து வந்து பேசுகிறாங்க, அதுக்காக ஒரு கூட்டு பயிற்சியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர். என்னப்பா ஜம்மு காஷ்மீரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா செயல்படுத்தியுள்ள முதல் யூனியன் பிரதேசம் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் தான். பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து செயல்படுத்தப்பட்டுள்ள முதல் யூனியன் பிரதேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் தான். என்னப்பா இந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னா, முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம், கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் படியான ஒரு திட்டம் தான் என்ன பார்த்தோம், செப்டம்பர் 2023 விஸ்வகர்மா திட்டம். அந்த விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்தியுள்ள முதல் யூனியன் பிரதேசம் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா, செட் சைக்ளோன் 2024. என்னப்பா இந்த செட் சைக்ளோன் 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமெரிக்கத்துக்கும் ஒரு கூட்டு இராணுவ போர் பயிற்சியோட பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் சைக்ளோன் 2024. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ராஜஸ்தானில் நடைபெற்றது. என்னப்பா குவெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் சைக்ளோன் இந்தியா ஐக்கிய அரபு அமெரிக்கம் கூட்டு ராணுவ போர் பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ராஜஸ்தானில் நடைபெற்றதுப்பா. ஓகே, அடுத்த குவெஸ்சன் பார்க்கலாம். அடுத்த குவெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் எஸ் சுவாமிநாதன் விருது யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் PR கம்போச்சுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம் எஸ் சுவாமிநாதன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஹரியானாவோட வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தராக பணியாற்றிட்டு இருக்கிறதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PR கம்போச். இந்த PR கம்போச்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிநாதன் விருது வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெரிங் டாக்பே. என்னப்பா ஷெரிங் டாக்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பிரதமராக பூடான் நாட்டோட புதிய பிரதமராக யார் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெரிங் டாக்பே வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. பூடான் நாட்டின் புதிய பிரதமர் யார்ப்பா, ஷெரிங் டாக்பே. ஓகேப்பா, அடுத்த குவெஸ்சன் பாருங்கள், ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கேப்பா நடக்குது அப்படின்னா, இந்தோனேஷியாவில் நடக்குது. அதில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் தனிநபர் பிரிவில் யார்ப்பா தங்கம் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்சி வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க. வெள்ளி யார் வாங்கினாங்க அப்படின்னா, இளவனில் வாழறிவன் தான் வெள்ளி வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னா, அது தனிநபர் பிரிவு. அடுத்தது 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் அணிகள் பிரிவில் யார் தங்கம் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்சி, இளவனின் வாழறிவன்,
மெக்லிகோஷ் இவங்க மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது 10 மீட்டர் ஏர்ரைவில் ஆடவர் தனிநபர் பிரிவில் ருத்ராங்ஸ் பேர் ஸ்டீல் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. என்னப்பா ருத்ராங்ஸ் பேட்டில்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா 10 மீட்டர் ரைபிள் ஆடவர் அணிகள் பிரிவில் யார் வந்து வெண்கலம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ருத்ராங்ஸ் பேட்டில், அர்ஜுன், ஸ்ரீகார்த்திக் சபரிராஜ் இவங்க மூணு பேருமே வந்து வெண்கலம் வாங்கியிருக்காங்க. ஓகேப்பா, நம்ம என்னென்ன பார்த்தோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பல் ஒரு என்னது ஒரு விமானம் வந்து பார்த்தோம், அது எப்படி வடிவமைக்கப்பட்டுச்சு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோம். அந்த திருஷ்டி 10 ஸ்டார்லைன் வந்து இந்திய கப்பல் படையில் முதைப்படி இணைத்துக் கொள்ளப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக என்னப்பா 10வது துடிப்பான குஜராத் மாநாடு எங்கப்பா நடந்துச்சு, குஜராத்தில் இருக்க காந்தி நகரில் வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த மாநாட்டில் என்னப்பா பேசினாங்க அப்படின்னா உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்கா அமைக்க இருக்கதா சொல்லியிருக்காங்க, அது மூலயமா 30 GW வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னப்பா தமிழகத்தின் புதிய அட்வொகேட் ஜெனரலாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பி எஸ் ராமன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்கப்பா. அடுத்ததான் என்னப்பா யாஷிமா ஜப்பான், என்னப்பா யாஷிமா ஜப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் கடலோர காவல்படை கப்பல் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யாஷிமா. இந்த யாஷிமா எங்கே வருகை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகத்துக்கு வந்து வருகை தருதுப்பா. இந்த அதுக்கப்புறம் ஒரு கூட்டு போர் பயிற்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து வழங்குறாங்க. என்னென்னா மாசு கட்டுப்பாடு குறித்த ஒரு கூட்டு ராணுவ போர் பயிற்சி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து வழங்குறாங்க. ஓகே, அடுத்ததான் என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், என்னப்பா பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் என்னன்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தான். அதாவது கைவினை பொருட்கலைஞர்களை ஊக்குவிக்கும் கூடிய வகையில் ஒரு திட்டம் வந்து 2023 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் தான். அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா டெடசெட் சைக்ளோன் 2024. ஓகேப்பா, இது டெடசெட் சைக்ளோன்றது இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமெரிக்கத்துக்கும் ஒரு கூட்டு ராணுவ போர் பயிற்சி தான் என்னன்னா டெடசெட் சைக்ளோன் 2024. இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ராஜஸ்தானில் வந்து நடைபெற்றதுப்பா. அடுத்ததான் என்னன்னா 7வது எம்எஸ் சுவாமிநாதன் விருதுக்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, யாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பி ஆர் கம்போஜ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் விருது வந்து கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்தது பூடான் நாட்டோட புதிய பிரதமரை யாரை தெரிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெரிங் டாப்பே. பூடான் நாட்டோட புதிய பிரதமராக யார் தேர்வு பண்ணியிருக்காங்க, ஷெரிங் டாக்கேவை தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆசிய ஒலிம்பிக் பகுதி துப்பாக்கி சுடுதல் போட்டு இந்தோனேஷியல் நடந்திருக்கும், அதில் தனிநபர் பிரிவு ஆடவர் பிரிவுலாம் யார் வெள்ளி தங்கம் வாங்கினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கப்பா.